பெண் பிறவியை வெல்ல என்ன உபாயம் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். யாரா இந்த இளைஞனா இருந்தாலும் சரி, சிறு வயசு பையனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் விகாரம் இருக்கு மனசுல, பொல்லாதே காமி விகாரம் இருக்கு, தடப்படாது, அது போட்டு போட்டு பிச்சு திங்கும். இதுக்கடியில் ஆசானை வணங்கலாம். முன்சே நல்வினை இருந்தால் மட்டும் சாந்தமா இருக்கும். அது ஆசானை வணங்கி பெண்கள் கேட்க வேண்டியது, இனி போதும் தாயே அகத்தீசா, எனக்கு இந்த பெண் பிறவி போதும், ஒரு ஆண்மகனாக பிறந்து உன் திருவடியை பற்ற வேண்டும். ஏனென்றால் நான் ஆண்மகனாக விரும்புகிறேன் என்றால் சான்றோருடைய நெருங்கி உபதேசம் பெற முடியாத தடுமாட்டுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெண் பிறவி குறை சொல்லவில்லை, அது இன்னும் சிறப்பறிவு தான், சில தடைகள் இருக்கும், பெரும் தடைகளே இருக்கும். ஆகவே ஆண்மகனாக இருந்தால் தெளிவடையலாம். அது போய் ஆசானை கேட்கணும், அதுக்காக குறை சொல்ல நினைக்காதீங்க. பெண்கள் தான் மிகப்பெரிய நுட்பமான அறிவுள்ள மக்கள், சொன்னதை எப்படி லெகுவாக புரிந்து கொள்வார், மென்மையான அறிவுள்ள மக்கள். ஆனாலும் அடுத்து திருமணம், பிள்ளைகள் பெற்றது, அது ஒரு அந்த இதுலேயும் இல்லறத்தில் நுழைந்து உள்ளேறம் என்ற ஒரு குப்பையில் சாக்கடையில் விழுந்து அந்த பெண் அப்படியே சாக்கடையை ஊறி சேர்த்து போவாள். இவன் மட்டும் என்ன சும்மாவா, இவனு மட்டும் என்ன அவன் அந்த சாக்கடை விடுபட்டோமே, இவனும் அந்த சாக்கடை குடும்பம் என்ற சாக்கடையில் விழுந்து அதிலேயே உழன்று கடைசியில் நாத்தம் துர்நாற்றத்தையே பிறந்து துர்நாற்றத்திலேயே வாழ்ந்து துர்நாற்றத்தையே செத்து போவான். அவனும் காமதேகத்தை பற்றி அறிய முடியல, பெண்களும் அறிய முடியல. ஆனாலும் இது போன்ற ஒரு பலகீனங்கள் எப்படி இருக்குது, சரி என்ன அப்படியேப்பட்ட பலகீனத்தை என் கடவுள் கடவுள் தரவில்லை. அவனை வைக்கும்போதே உடம்புல ரெண்டு வகையாக வச்சுருக்கிறான், தூள தேகம் சூட்சம தேகம். தூள தேகம் வந்து புற உடம்பு, இதற்கு பசி உண்டு, காமம் உண்டு, முதுமை உண்டு, எல்லாம் உண்டு, நோய் உண்டு. சூட்சம தேகம், அதுக்கு முதுமை இல்லை. இந்த தேகம் ஆக்கம் பெற்றால் அந்த தேகம் ஆக்கம் பெறும். இந்த தேகம் ஆக்கம் பெறுவதற்கு இந்த தேகத்தை மாசி நீங்கணும் அல்லது ஆக்கம் பெறணும், இந்த உடம்பு புற உடம்பு அருள் பெற வேண்டும் சொன்னால் அதை ஒன்றே ஒன்று புண்ணியத்தாலும் பூஜையால் தான் முடியும். யாரை பூஜை செய்ய வேண்டும், புண்ணியவான்களை பூஜை செய்ய வேண்டும். எதை யார் பூஜை செய்ய வேண்டும், எவன் காமத்தை வென்றானோ, எவன் கோபத்தை வென்றானோ, எவன் தீய குணத்தெல்லாம் பொடியாக்குனானோ, எவன் லோபியத்தனத்திலிருந்து விடுபட்டானோ, தயை கருணையே வடிவானவனோ, என்றும் மரணமில்லா பெருவாள் பெற்றானோ, அவனை பூஜை செய்ய வேண்டும். சரி அவனை பூஜை செய்யலாம், என்ன கேட்க வேண்டும், நீ பெற்ற அந்த பெரும்பேரை அடியேன் பெற வேண்டும். அது பெண் மக்களும் கேட்கலாம், ஆண்மகன் நீ பெற்ற பெரும்பேர், நீ பெற்றிருக்கிறாய், எக்காலமும் அழியாத வாழ்க்கை பெற்றிருக்கிறாய், நானும் பெற விரும்புகிறேன், பெரிய வேண்டுகோள் தான். அதை ஏற்ற எதை கேட்டாலும் தருவார், எதை கேட்டாலும் தருவார். நீ பெற்ற பெரும்பேரை அடியேன் விரும்புகிறேன், எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் கேட்டான். அதுக்கு நிறைய புண்ணியம் செய்ய வேண்டுமே, நீ அருள் செய்தால் நான் புண்ணியம் செய்வேன், எனக்கு பொருள் கொடுக்க வேண்டும், செய்யக்கூடிய வாய்ப்பும் தர வேண்டும், எனக்கு பொருள் உதவி செய்து புண்ணியமும் செய்வதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். எனக்கு பொருள் உதவி செய்தால் மட்டும் போதாது, நான் புண்ணியம் செய்ய வேண்டும், புண்ணியமும் உன் திருவடியை பற்றி பூஜை செய்து அருளை பெற வேண்டும், புண்ணியத்தை செய்து புண்ணியத்தையும் தேடிக்கொள்ள வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.